சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கான 2024 வருடத்திற்கான புத்தாண்டு பலன்கள். ஸோ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அந்த வருட கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றத பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 2 இடத்தில் ராகுவின் சஞ்சாரம், 8 இடத்தில் கேது பகவான், 3 இடத்தில் குரு பகவான். ஸோ வருடக்கோள்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு 10 இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை, 11 இடத்தில் சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனி போயிட்டுருக்கு, 7.5 சனியில் ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். பட் இருந்தாலும் சனி பகவானுக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு பயம் பதட்டம் அப்படின்றது மனசில் இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தாமதத்தன்மை அப்படின்றது வந்து இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், சனி பகவான் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது காரணம் இல்லாமல் கொடுக்கறதில்ல. ஏன்னா கர்ம காரகனும் அவர் தான். ஸோ அதுக்கு பின்னாடி, அதாவது சனி ஒரு விஷயம் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து நிலைத்தன்மையுடையதாக இருக்கும். சனி பகவான் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார் சனி திசையில். பட் ஆனால் அந்த திசை முடிவில் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ ஒரு புதிதாக ஒரு லைஃப் பார்ட்னரையோ உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதனுடைய நிலைத்தன்மை அப்படின்றது மிக சிறப்பானதாக இருக்கும். இப்போ ராகு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ராகு வந்து ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துருவார், அதே ஸ்பீடில் வந்து எடுத்துருவார். அதனால் சனி பகவானை நினைத்து வந்து பயப்படுறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க. 7.5 சனி இருக்கிறதுனால எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3 இடம், ராசிக்கு 7 இடம் மற்றும் 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். ஸோ அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த 3 விஷயங்களையுமே பார்க்குறாரு. ஸோ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்குள்ள, ஸோ நீங்கள் கடினமாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க, சனி பார்க்குறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாகும். இல்லை, நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே அந்த விஷயம் அப்படின்றது வெற்றி பெறாது. ஸோ இதுதான் சனி கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்றது. உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் சனி தன்னுடைய காலத்தை கொஞ்சம் நகர்த்த பார்த்திங்கன்னா, அந்த நீங்கள் என்ன முயற்சி பண்ணிங்களோ ஸோ அதை வந்து வேறு பக்கமாக உங்களை திருப்பி, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து தடுக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7 இடமான களத்திர ஸ்தானத்தை வந்து பார்வையிடுகிறார். ஸோ வாழ்க்கை துணை, ஸோ இந்த 7 பாவம் அப்படின்றது கூட்டுத்தொழில், வாழ்க்கை துணை, சொசைட்டி, இது எல்லாமே வந்து குறிப்பிடக்கூடிய இடம் அப்படின்றது தான் இந்த 7 இடம். ஸோ வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்துருக்கிறது. பார்ட்னர்ஸ் இருக்கக்குள்ளே, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு சில இஷ்யூஸு. இப்போ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஆரம்பிக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்படும். பட் ஆனால் இந்த 1 இப்போ 2024 அப்படின்ற ஒரு இந்த வருடம் அப்படின்றது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அது வந்து 2025 ஆரம்ப காலகட்டம். ஸோ அது வரைக்கும் போகலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அடுத்து பார்த்திங்கன்னா 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தொழிலில் கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதாவது தடை தாமதங்களை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றத வந்து கொடுப்பாரு. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது அப்படின்றது நல்லது. ஸோ உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைத்தால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்தில் ராகுவின் சஞ்சாரம், 8 இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். ஸோ 2 இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குன்றது. ஸோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். முக்கியமாக இந்த ராகுலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ள நிறைய பேச வைப்பார். பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பொருளே இல்லாமல் இருக்கும், தேவையற்ற கலகங்களை தான் உண்டு பண்ணும். அதனால் நிதானமாக பேசுகிறது அப்படின்றது சிறப்பான விஷயம். குடும்பத்தில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக ஏதாவது ஒரு பணம் வர மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது பின்னாடி இல்லாத ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு பணம் கேட்குறீங்க, பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ராகுவிற்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, ஸோ இதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், இந்த டைமுக்குள்ளே நான் உங்களுக்கு இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சொல்லாதீங்க. ஸோ அதை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும். எட்டாம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். ஸோ எட்டாம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம், விபத்து, வம்பு வழக்குகளை குறிப்பிடக்கூடிய இடம்தான் இந்த எட்டாம் இடம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இறை வழிபாடுகள் அதிகமாக பண்ணணும். ஸோ எட்டாம் இடத்துல இருக்கிற கேது முக்கியமாக யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது சைன் போடணும், ஷூரிட்டி போடணும், பேங்க்கில் லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை தவிர்க்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி எட்டாம் இடம் கேது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகளை கேது பகவான் உருவாக்குவார். முக்கியமாக பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது வந்திருக்கு. இந்த மாதிரி கேது வந்து வம்பு வழக்குகளையும் உருவாக்கக்கூடியவர். ஸோ எட்டாம் இடம் வம்பு வழக்குகள், தேவையற்ற பிரச்சனைகளுக்கு எங்கேயுமே போகாதீங்க. ஸோ உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, இந்த விஷயத்தை வந்து கும்பராசினியர்கள் கண்டிப்பாக ஸோ இந்த 1.5 வருடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா டிரான்சிட் பிளானர்ஸ் அப்படின்றது அந்தளவுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு இல்லை. ஜனகால ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு சனி திசை போகும். ஸோ மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சனி திசை போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு நீங்கள் பண்ணுறதுன்றது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமைகளில் பெருமாளுடைய வழிபாட்டை பண்ணுங்கள், சிவபெருமானுடைய வழிபாட்டை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களை மீட்கின்ற ஆயுதம். கும்பராசினியர்கள் எல்லா விஷயங்களிலுமே நிதானமாக செயல்படுறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்குரிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா தேவிப்பட்டினம் திலகேஸ்வரர். உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையினும் இந்த கோவிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனை தரிசித்து வந்தீர்கள் என்றால் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி சனி பகவான், சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பைரவர் தான், பைரவர், ஆஞ்சநேயர், விநாயகர். ஸோ இந்த தெய்வங்களுடைய வழிபாட்டை கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சனி திசை நடப்பவர்களும் சரி, இப்போ வந்து நீங்கள் 7.5 சனியில் இருக்கீங்க, இந்த 3 தெய்வங்களுடைய வழிபாடுகளை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வர்றதுன்றது சிறப்பாக இருக்கும்.